ஓம் சுவாமியே சரணமையப்பா. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சபரிமலை சேனல். இப்போ நம்ம இந்த விடலை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா அதாவது பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து எல்லா நல்ல செய்திகளுமே வந்து இந்த ஒரு வீடியோவில் வரும். தயவு செய்து எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். அதாவது ஃபஸ்ட்டு கேரள அரசு வந்து தளர்வுகள் ஒரு சில அந்த நெறிமுறைகளில் ஒரு சில தளர்வுகள் பண்ணியிருக்காங்க. என்னென்ன தளர்வுகள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, 10 வயசு வரைக்கும் யாருமே கொரோனா டெஸ்ட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொரோனா அதாவது நெகட்டிவ் சர்டிஃபிகேட் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்த அந்த ரிப்போர்ட் வந்து 10 வயசுக்கு கீழே, அதாவது 10 வயசுக்கு மேலே இருந்து தான். இப்போ உதாரணத்துக்கு 10 வயசு 1 மாதம் சாமி இப்போ நடக்குது அப்படின்னா அவங்களாம் வந்து நிச்சயமாகவே கொரோனா டெஸ்ட் எடுக்கணும். மற்றபடி 10 வயசுக்கு கீழே இருக்கிற யாருக்குமே கொரோனா டெஸ்ட்டு தேவையில்லை. ஆனால் 6 வயசுக்கு மேலே இருந்து நிச்சயமாக ஆன்லைன் வீர்ச்சுவல் புக்கிங் டிக்கெட் கம்பல்சரியாக கேட்குறாங்க. 6 வயசுக்கு மேலே இருந்து ஆன்லைன் புக்கிங் டிக்கெட் கேட்குறாங்க. 10 வயசுக்கு கீழே இருந்து எதுவுமே தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம அரசாங்கம் வந்து 18 வயசுக்கு மேலே இருந்து தான் ஊசியே போட அனுமதி கொடுத்துருக்காங்க, அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதனால் 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க யாருக்குமே கொரோனா டெஸ்ட் எடுக்க அனுமதி கிடையாது. அடுத்த ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, அதாவது பம்பா வரைக்குமே போக்குவரத்து அனுமதி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படி தான் சொல்லணும். ஆனால் அதற்கு வந்து முக்கியமான விஷயம் இ பாஸ் வந்து நீங்கள் இப்போ கேரளா இ பாஸ் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா, நேற்று போன சாமி கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணியிருந்தாரு, நான் அதை காட்டுறேன் பாருங்க. அதாவது இ பாஸ் முறையான நீங்கள் வந்து இ பாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே கேரளாவில் சாரி நிலக்கல்ல வந்து செக் பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணக்கப்புறமா உங்களை பம்பா வரைக்கும் அனுமதி தரதுக்கு உங்கள் இ பாஸ் கேட்பாங்க. டிரைவர் நேமு ஃபோன் நம்பர் இருக்கணும் நிச்சயமாக. அது நம்பர் பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஒரு பம்பாவில் வந்து ஒரு பாஸ் ஒன்று போட்டு தருவாங்க. அதாவது அவங்க கைப்படவே எழுதி தருவாங்க, டிரைவர் பேர் இது, ஃபோன் நம்பர் இது, இந்த இத்தனை மணி நேரத்துக்குள்ளார அவங்க வந்து மறுபடியும் நிலக்கல் ரீச் ஆகிடணும். அதாவது உங்களை போய் பம்பாவில் விட்டுட்டு அங்கே தங்க ஸ்டே பண்ணக்கூடாது, இத்தனை மணி நேரத்தில் ரீச் ஆகிடணும் அப்படின்வாங்க. ஏன் அந்த மாதிரி டைம் போட்டு தராங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அது காமிச்சாதான் நிலக்கல்ல இருந்தே போலீஸ் உங்களை அலோவ் பண்ணுவாங்க பம்பா போகிறதுக்கு. அதனால் அது எழுதி தருவாங்க. அப்படி நீங்கள் டிரைவர் வராத பட்சத்தில் ஃபோன் பண்ணுவாங்க, அங்கேருந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ரூம் மூலயமா பண்ணி வேகமாக இங்கே வரவழைக்க பார்ப்பாங்க. இது மாதிரி இது ரெண்டாவது குட் நியூஸ். அடுத்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா 72 மணி நேரம் அப்படின்னு, டில் நவ் 72 மணி நேரம் அப்படின்றது எப்படின்னா கொரோனா டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு வந்து வேலிடிட்டி 72 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது 72 மணி நேரம் இல்லை, 48 மணி நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 2 நாளுக்கு மட்டும்தான் அது வேலிட் அப்படின்னா. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எந்த 72 மணி நேரம்ன்ற கணக்கு எப்படி வருது அப்படின்னா, அதாவது டெஸ்ட் எடுக்கிற அன்னைக்கு, இப்போ வந்து தமிழ்நாட்டிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம டெஸ்ட் எடுத்தோம்னா நாளைக்கே கூட ரிப்போர்ட் தந்துடுறாங்க. ஒரு சில இடத்துல வந்து ரிப்போர்ட் தந்துடுறாங்க, ஒரு சில இடத்துல அன்றைக்கே தந்துடுறாங்க ரிப்போர்ட். அதனால் 72 மணி நேரம்ன்ற கணக்கு எப்படி வரும்னா, நீங்கள் டெஸ்ட்டு போய் ரிப்போர்ட் கொடுக்குறீங்களா அதிலேயே கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட், அதாவது ரிப்போர்ட் கிவன் டைம் அப்படின்னு, நீங்கள் சாம்பிள் எப்போ கொடுத்தீங்களோ அந்த டைம்னு போட்டு போட்டிருப்பாங்க. ரிப்போர்ட் உங்களுக்கு எப்போ கிடச்சது கையிலன்ற டைமிங்கும் தனித்தனியாக போட்டிருப்பாங்க. அவங்க 72 மணி நேரம்னு சொல்லுது, நீங்கள் சாம்பிள் கொடுத்தது, இந்த கலெக்ஷன் கொடுத்தது தான், அந்த சாம்பிள் கலெக்ஷன் கொடுத்த டைமிங் தான் 72 மணி நேரம்னு சொல்கிறாங்க. அதாவது ஜென்ரலாகவே நமக்கு அந்த கொரோனா நெகட்டிவ் சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் வேலிடிட்டி எத்தனை மணி நேரம் அப்படின்றத பற்றி அதிலே போட்டிருப்பாங்க. அதாவது தமிழக அரசில் இந்த சர்டிஃபிகேட்லேயே போட்டிருப்பாங்க 98 மணி நேரமும் என்னமோ, அதாவது 4 நாட்களுக்கு வந்து அது அனுமதி கிடைக்கும். ஆனால் கேரள அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 48 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் குழம்பிடாதீங்க. ஏன்னா அந்த 4 நாள் வேலிடிட்டி அப்படின்றது வந்து, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்க்குறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கு வந்து 4 நாள் வேலிடிட்டி. ஆனால் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு வந்து 48 மணி நேரம் தான் வேலிடிட்டி. உங்கள் கையில் வந்து நெகட்டிவ்ன்ற ரிப்போர்ட் வந்து 48 மணி நேரம் தான் அதுக்கு வேலிடிட்டி, அதாவது 2 நாட்கள். ஏன்னா ஒரு சில சேனல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 72 மணி நேரம், ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி 72 மணி நேரம்ன்றாங்க. 72 மணி நேரம் கிடையாது, தற்போது வரை 48 மணி நேரம். சரி, அடுத்து நெய் அபிஷேகத்திற்கு அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெய் அபிஷேகத்திற்கு அனுமதி, அதாவது எப்படின்னா நீங்கள் கொண்டு போகிற நெய்யை அங்கே டின்னில் ஊற்றணும், அங்கேருந்து அவங்க அபிஷேகம் பண்ண நெய்யை உங்களுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுவாங்களே தவிர நீங்கள் க்யூவில் நின்றுலாம் வந்து பண்ண மாட்டாங்க. அதனால் தயவு செய்து ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறத நம்பிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒருவேளை நெய் அபிஷேகத்துக்கு மேலே ஸ்டே பண்ண விடுவாங்களா அப்படின்னா, பேசி வச்சுருக்காங்க, மீட்டிங் நடக்குது, நிச்சயமாகவே நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா மேலே சன்னிதானத்தில் தங்க வச்சாவே ரொம்ப நல்ல விஷயந்தான். பாப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. அடுத்து தயவுசெய்து என்னோட ஒரு சிறிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தயவுசெய்து
இப்போ வந்து புது வகையான கொரோனா வேறு ஒன்று வருது அப்படின்றாங்க. நிச்சயமாகவே தயவுசெய்து எல்லாருமே கையில் வந்து சானிடைசர் யூஸ் பண்ணிக்கோங்க, மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போலாம் வந்து பப்ளிஷ் ஆகிற சபரிமலை சன்னிதானத்தில் இருக்கிற வீடியோ பார்த்தோம் அப்படின்னாலே யாருமே மாஸ்க் போட மாட்டாங்க. ஏன்னா நான் தடுப்பூசி போட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மாஸ்க் போட மாட்டாங்க. தயவுசெய்து நீங்கள் தடுப்பூசி போட்டிருந்தாலும் கூட இப்போ வராது புது வகையான கொரோனா, அதனால் நம்ம தான் வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். தயவுசெய்து அனைத்து ஐயப்ப பக்தர்களுமே நீங்கள் ஊசி போட்டிருந்தாலும் சரி ஊசி போடலைனாலும் சரி தயவுசெய்து, அதாவது நம்மளோட சேஃப்டி நமக்கு முக்கியம். ஏன்னா வெளி ஊருக்கு போகிறோம், இப்போ நம்ம கைப்பிடி ஒரு உதாரணத்துக்கு ஒரு கைப்பிடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கைப்பிடியில் எத்தனை பேர் வேணாலும் கையை வச்சு போயிருக்கலாம். தயவுசெய்து நீங்கள் வந்து சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், மாஸ்க் வந்து போட்டது போட்டபடியே இருங்க. மலையேறப்ப மாஸ்க் போடாதீங்க. நான் அதுக்குன்னு சொன்னேன், சாமி இப்படி சொல்கிறார், மலையேறப்ப மாஸ்க் போட்டால் மூச்சு அடைச்சிரும், அது தெரிஞ்சிச்சுன்னா. தயவு செய்து மலையேறப்ப மட்டும் மாஸ்க் போடாதீங்க, மற்றபடி சமூக இடைவெளியை கடைப்பிடிங்க. அதுதான் வந்து சொல்ல விரும்புகிறேன். அதாவது அப்புறம் நிலக்கல்ல வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் 500 ரூபா தான் அப்படின்றாங்க, வெறும் 500 ரூபா தான். அப்புறமா சொல்கிறாங்க ஒரு சில ஊடகங்களில் வந்து சபரிமலையில் வந்து ஷவர் பாத்திங் 60 இடங்களில் கூடுதலாக வைக்கப்பட்டது அப்படின்னு. அது 60 இடம்ன்றது பம்பாவில் மட்டும்தான், சபரிமலையில் உள்ள பம்பாவில் போன வாட்டி வந்து மொத்தமாகவே 30-40 தான் இருந்தது. சாரி 30 தான் இருந்தது மொத்தமாகவே, 15-15 30 ஷவர் பாத்திங் தான் இருந்தது கீழே பம்பா பக்கத்தில். அந்த தண்ணி இந்த ஷவர் பாத்திங்கில் குளிக்கிற தண்ணி எந்த தண்ணி சாமி வருதுன்னு கேட்டிங்கன்னா பம்பாலேருந்து தான் எடுத்து நமக்கு ஷவர் பாத்திங்க்கு தண்ணி வருது. அதனால் பம்பாவில் நீங்கள் நீராடுறதுக்கு சம்மந்தம் தான் ஷவரில் குளிக்கிறதும், வெளியில் இருக்கிற ஷவர் வந்து பம்பாவில் இருக்கக்கூடிய தண்ணி தான் நமக்கு ஷவர் பாத்திங்க்கு வருது. அதனால் ஒரு சில வதந்திகளை வந்து தயவுசெய்து நம்பாதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஆன்லைன் புக்கிங் டிக்கெட் இருக்கணும், ஒரு ஊசி தடுப்பூசி போட்டிருந்தால் நிச்சயமாக கொரோனா டெஸ்ட் எடுக்கணும். நான் ஏன் வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில சேனல்ஸ்லாம் வந்து ஃபேக்காக சொல்கிறாங்க, நம்ம வந்து ஃபேக்காக சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக அதை கேட்டுட்டு கெஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணக்கப்புறமா தான் நம்ம வீடியோவை போஸ்ட் பண்ணுவோம். அதனால் தயவுசெய்து ஒரு சில வதந்திகளை இந்த சாமி வந்து வேகமாக சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டாரு, ஒருவேளை இவர் சொன்னது உண்மையாக இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு சில சேனல்ஸ் வந்து இந்த சீசன் டைம்ன்றதுனால புதுசு புதுசாக சேனல் ஆரம்பித்து அவங்க வந்து வியூஸ்க்காக வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க. தயவுசெய்து ஒரு சில வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். நிச்சயமாகவே நம்ம சேனலில் கொடுக்கறது எல்லாமே உண்மை தகவலை தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அப்டேட், எனக்கு கிடைக்கிற அப்டேட் எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே உங்கள் எல்லாரும் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் மேலும் பல தகவல்கள் தெரிந்தால் நிச்சயமாக நான் உங்களார் கூட ஷேர் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சுவாமியே சரணம், ஐயப்பா சுவாமி சரணம், அனைவருக்கும் நன்மைகள் நடக்கட்டும், ஐயப்பனோட பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சுவாமி சரணம், நன்றி, வணக்கம், நன்றி.